நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அன்பானவர்களே, ரகசியமான ஒரு பொருள், ரகசியமான பொருள் என்று சொல்லும்போது அதை பற்றிய அதிகமான விளக்கங்கள் தெரியக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு பொருள். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்றது ரகசியமா ரகசியம் இல்லையா? ரகசியம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனா எல்லாருக்கும் தெரியும். ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர், நடந்துக்கிற விதம், முகபாவம், நடை உடை, பாவனை, தோரணை எல்லாமே அதை வெளிப்படுத்தும். பணம் வச்சிருக்காரு அவரு, நல்லா தெரியும். ஆனா யாருக்கும் தெரியாதுன்னு அவர் நினைப்பார், ரகசியமா வச்சிருக்கிறோம். இந்த பணத்தை போலவே நம்ம கிட்ட இன்னொரு பொருள் இருக்கு, அது நம்முடைய கருமை. என்னென்ன இருக்குதுல? கடவுள் இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது, உயிர் ஆற்றலான படர்க்க நிலையான மனம் இருக்கின்றது, காந்தம். இந்த மூன்றும் சேர்ந்தது தான் கருமையம். ரொம்ப ரகசியமான பொருள். ஏன்னா ஒருத்தரை இயக்குகின்ற ஆற்றல், ஒருத்தர் ஜெனித்தார்கள் பிறப்பு அப்படின்னு சொன்னா இந்த ஒன்று செயல்படுவதற்காகத்தான் பிறப்பு. இப்போ நமக்கு தெரியல என்ன வினைப்பதிவால நாம இன்னைக்கு இந்த கஷ்டப்படுறோம் அப்படின்னு, ரகசியம் தானே போகுது. ஆனா அந்த ரகசியம் எங்க இருக்கு? வெளியே எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கா? இல்ல, நமக்குள்ளேயே தான் இருக்கு. நமக்குள்ளவே இருக்கிற ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்க முடியல. அடுத்த வீட்டில் பெட்டியில் என்ன வச்சிருக்கிறாங்கன்னு நாம போய் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம பெட்டியில் என்ன வச்சிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு சிந்திக்கிறது தான் ஆன்மீகம். இதை அடுத்தவங்க சிந்திச்சாங்கன்னா அது வந்து திருடன்னு அர்த்தம். மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. ட்ரெயின்ல ஒரு பணக்காரன் டிக்கெட் புக் பண்ணிட்டு டிராவல் பண்ண போறான். பல லட்சம் ரூபாய்களை பண பையில் வைத்துக்கொண்டு அவர் வெளியே ஒரு புறப்படுறாருன்றது தெரிஞ்சுக்கிட்டான் ஒருத்தன், குழு யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டான். அதே நாளில் அதே கம்பார்ட்மெண்ட்ல சீட் கிடைக்கிற மாதிரி டிக்கெட் புக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல செப்பரேட் ரூம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் அவர் எந்த நம்பரோ அதே நம்பர், அது யூஸ்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ். வேலை செய்கிறவங்களாம் யாரோ அவனுக்கு உதவி செஞ்சு அந்த சீட் கிடைக்குது. போய் ட்ரெயின் புறப்படுற போது பார்த்தா அந்த பணக்காரர் இருக்காரு, எதிர சீட்ல இவன் இருக்கான். பணக்காருக்கு பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும் இவன் எதுக்கோ வந்திருக்கான், திருடன் தான் வந்திருக்கான்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா இருக்கிறது ரெண்டே பேர் அந்த கம்பார்ட்மெண்ட்ல, அந்த பாக்ஸ்ல. அவனை எப்படி டேக்கிள் பண்றது? அவனை அந்த பணக்காரர் பார்த்தாரு, அவன் எதிரவே எடுத்து நோட்டெல்லாம் எண்ணி பார்த்தார். ஏன்னா அவனை டெம்ப்ட் பண்றதுக்காக. அவன் ரொம்ப டீசெண்டா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு இப்போ மறுபடியும் திருப்பி வர்றாங்க, இவர் வந்து நான் பாத்ரூம் போய் வரேன் அப்படி சொல்லி போறாரு. இந்த பணத்தை எங்க வச்சுட்டு போனா அவன் எடுக்காம இருப்பான், எங்க வச்சா அவனுக்கு தெரியாம போகும் அப்படின்னா ரொம்ப பிரில்லியண்டா செயல்படுறாரு. ஆனா இந்த இவன் திருட வந்து எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான். இப்பதானே எண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவர் வெளியே போயிட்டாரு, எங்க வச்சிருப்பாரு, எங்க வச்சிருப்பாரு, எங்க வச்சாலும் மண்டை குழம்புது அவனை.
அப்போ இவரும் திரும்பி வந்துட்டார் பாத்ரூம்ல இருந்து வந்து மறுபடியும் பணத்தை வேண்டி பார்க்குறாரு. எங்கே வச்சுருந்தீங்க நீங்கள்? இப்போ அவன் தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான், நான் திருடுறதுக்காக தான் வந்து நீங்கள் பணம் எடுத்து போகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் அந்த டிக்கெட்டை புக் பண்ணி வரேன் உங்கள் கூட. ஆனால் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நீங்கள் எங்கே வச்சுருந்தீங்க? இங்கே தான் வச்சுருந்தேன்னு அவன் தலை எனக்கு கிடந்து எடுக்கிறார். எப்படி இருக்கும் திருடனுக்கு? எப்படி இருக்கும் திருடனுக்கு? இப்ப நம்ம ரகசியம் எல்லாம் நமக்குள்ளேதான் இருக்குதுன்னு தெரியற போது நமக்கு எப்படி இருக்குதோ அப்படித்தான். எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோம் ஆனா நமக்குள்ளேதான் இருக்குது அப்படிங்கிற போது அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருது இல்லையா? அப்படி அந்த ஆச்சரியத்துலதான் அவன் நான் திருட வந்தேன்னே ஒத்துட்டான். பரவாயில்ல, இனிமே தெரிஞ்சிட்ட பரவாயில்ல. இப்படி ஒரு ரகசியமா, இப்படி ஒரு அதிசயமான புத்திசாலித்தனமா அப்படின்னு இருக்குது திருடன். இப்ப இறைநிலை அவ்வளவு சாதுரியமா நமக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு நமக்கு தெரியாம வச்சிருக்குது. விடலாமா அதே அப்படியே தெரியாமே விட்டுடலாமா தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சிடணும். அது தெரிஞ்சாதான் நமக்கு பணம், நமக்கு தேவையானது பிறந்ததே இதை அடைவதற்காகத்தான். இந்த கருமைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். இந்த கருமைய ரகசியம் புரிஞ்சிச்சுன்னா அதுதான் ஞானம், அதுதான் சுயம், அதுதான் கடவுள். அப்ப எல்லாமே அதுதான். இப்ப என்ன ரகசியம் அப்படி இருக்கு? அதுல என்னென்ன இருக்கு? கடவுள் இருக்கு, பிரம்மம் இருக்கு, இயக்க ஆற்றலான உயிர் இருக்கிறது, மனம் என்ற படர்க்கை ஆற்றல் இருக்கிறது, காந்தம், ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தத்தை நாம காப்பாத்திக்கணும், அதுதான் உயிர் ஆற்றலாக இருக்கிறது, அதனுடைய திணிவுதான் கடவுளாக இருக்கிறது. அப்ப நம்ம காப்பாற்ற வேண்டியது இந்த காந்த ஆற்றலை தான். அப்ப இந்த காந்த ஆற்றலுடைய உற்பத்தி அது எங்க, எந்த மூலத்திலிருந்து எப்படி வந்தது, என்னென்ன செய்ய முடியாதனால என்னென்ன செய்ய முடியாது, எப்படி அழிஞ்சிரும், எப்படி படைப்பாற்றலாக இருக்கும், இதெல்லாம் கம்ப்ளீட்டா கிளியரா தெரியணும், வித் ஃபுல் கிளாரிட்டி. அப்படி முழுசா தெரிகிற போது அவங்கள தான் நாம ஞானின்னு சொல்றோம். இந்த காந்த ஆற்றல்ல விசேஷம் என்னன்னா அது சூட்டினால் விரிவடையும். சாதாரண பிசிக்ஸ் பௌதிக ரீதி அது. சூடு எப்போ வரும்? நமக்குள்ள இந்த உயிர் ஆற்றல் இருக்குது, அது பட்டு சுத்தி வந்துட்டு இருக்கு. திடீர்னு உங்களுக்கு கோபம் வருது, கோபம் வந்துட்டே இருக்குது, வரப்போதே எப்படி இருக்கு உடம்பு? சூடு ஏறுது, கண்ணெல்லாம் சவந்து போச்சு, ரத்த ஓட்டம்லாம் திணறுது, ஓடுறதா ஓடாம நின்றுதான், விழி பிதுங்குகின்றது, வாய் உளறுகின்றது, உடல் உதறுகிறது, என்னென்ன மாற்றம் வருது பாருங்க. இது திடீர்னு அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த உயிராற்றல் என்ன ஆகும்? உயிர் ஆற்றல் இந்த சூட்டினால விரிவடையும், உடம்புல தங்காது, வெளியேறும், வெளியேறும். ஒரு கப் வாட்டரை நம்ம கொதிக்க வச்சோம்னா 60 கப் ஸ்டீம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, கணக்கு போட்டிருக்காங்க. வேற என்ன, ஒரு கப் நீரை நீராவியாக மாற்றினால் 60 கப் நீராவி கிடைக்கும். எத்தனை மடங்கு பெருகுது பாருங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் நம்ம எமோஷனலா உணர்ச்சி வயப்படும் போது ஆவியாக மாறுகிறது. 1:16 விகிதத்துல விரிவடைகிறத நம்ம உடம்புக்குள்ள காப்பாத்திக்க முடியுமா? எந்த அணையை கட்டி அதை பாதுகாக்கிறது முடியவே முடியாது.
உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துடும். அதனால தான் விபரீதமான செயல்கள் எல்லாம் ஆற்றப்படுகின்றன. கோச்சம் கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு அவனே சொல்றான். யாருக்கு தெரியாது என்ன பண்ணுவான். கையில் கத்தி கடிச்சதுன்னா எடுத்து குத்திடுவான், நெருப்பு கடிச்சதுன்னா சுட்டுடுவான், பக்கத்தில் குடம் இருந்தானா பிடிச்சி தள்ளிடுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். அதுதான் அந்த ஜீவகாந்தம் விரிவடைகிறதுனால வர்ற தீமை. சரி, அது போனா போட்டோம், போயிட்டு திருப்பி வருமா உள்ள? இப்போ நான் கூல் ஆயிட்டேன், இப்போ குளிர்ச்சி அடைஞ்சிட்டேன், நானும் உள்ள வரேன்னு வருமா? வராது. பசுமாட்டின் மடியிலிருந்து கறந்த பால் மீண்டும் மடியிலே புகுமா? புகாது. மரத்திலிருந்து உதிர்ந்துட்ட பூ மறுபடியும் மரத்துல ஒட்டிக்குமா? ஒட்டாது. சங்கின் ஒளி வெளியே வந்துருச்சு மறுபடியும் சங்குக்குள்ள போகுமா? போகாது. இப்படி எதுவும் வெளியே வந்துட்டதெல்லாம் உள்ள போகாது. அப்போ இந்த அதே போலதான் இந்த உயிர் ஆற்றல் விரிவடைந்து வெளியே போச்சுன்னா நமக்கு திருப்பி கிடைக்காது, அது நஷ்டம், நஷ்டம்தான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஆன்மீக பயிற்சிகளை சின்சியரா செய்ய மாட்டேன்றாங்களே, அது ஏன் அப்படி சொன்னா ஒரே ஒரு அர்த்தத்தை அறியாமை அப்படிங்கிறது தான். சரி, அறிந்து கொண்டால் என்ன நடக்கும்? நீங்க மற்ற சமயத்துல எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றீங்க? கடையில ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு சொன்னா பேரம் பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்க? நீங்க அதிகமா பணம் கொடுத்துடக்கூடாது, அந்த பொருளுக்கு என்ன வேல்யூ அதை விட கம்மியா கொடுத்து லாபகரமா வாங்கணும். அது அதுக்காக பார்கெயின் பண்றீங்க. அந்த பக்கமா போனா பள்ளத்துல விழுந்துடுற மாதிரி இருக்கு, அந்த பக்கம் போகாதீங்க வேற வழியா போங்க சொல்றாங்க, உடனே மாத்திக்கிறீங்க. ஏன்? பள்ளத்துல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. அப்போ மனிதனுடைய இயல்பு என்னன்னா, தனக்கு நஷ்டம் வரக்கூடாது, தனக்கு எதுவும் தீமை வந்துடக்கூடாது, தனக்கு எதுவும் துன்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்கிற ஒருத்தன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய உயிர் ஆற்றல் நஷ்டமாகுது அப்படின்றது தெரிஞ்சா நஷ்டப்படுத்துவானா? நல்லா ஆழமா சிந்திங்க. கோச்சுகிற போது, கவலைப்படுற போது, அடுத்தவங்களுக்கு ஏதாவது துன்பம் கொடுக்குற போது, அப்பெல்லாம் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் வாரி இறைக்கப்படுகின்றது. அனாவசியமா செலவாகுது, செலவான ஆனதுதான். அங்க போனா நம்ம கையில இருக்கிற பணத்தை பிடுங்கிட்டு ஓடிடுவாங்க, திருடுங்கன்னா அந்த பக்கம் போக மாட்டான் மனுஷன், யாரும் போக மாட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு அறிவு இல்லாம இல்லை, சிந்திக்கிறாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு வெறும் பணம் போனா சம்பாதிச்சிடலாம், ஜீவகாந்தம் போச்சுன்னா திருப்பி வராது. சம்பாதிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. உங்களுக்குலாம் அது சுலபமா இருக்கு, அதனால நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க யூ ஹவ் காட் சோ மச் ஆஃப் ட்ரைனிங், வருஷக்கணக்கில் இதெல்லாம் படிச்சு படிச்சு கேட்டு கேட்டு உங்களுக்கு ஜீவகாந்தம் ஈஸியா நினைச்சா வரும். அப்படி இல்லை மற்றவங்களுக்கு ஜீவகாந்தமே தெரியாது. தங்களுடைய ஆற்றலை எப்படி அதிகப்படுத்துகிறதுன்ற நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா அவங்க நஷ்டப்படுறாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியலன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு இப்படி நஷ்டம் வருது அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்திட்டா போதும், இந்த உணர்ச்சி பயப்படுறது அவங்க கண்டிப்பா நிறுத்துவாங்க. எனது பேசிக் இன்ஸ்டிங்க்ட் வந்து நாம நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான், நமக்கு நஷ்டம் வரக்கூடாது. அந்த இடத்துல அதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஒழுங்கா எல்லாரும் மாறிடுவாங்க. This is the secret of regulation. Getting them obedience, getting them sincerity, getting them honesty, and finally getting them honor also.
இதைத்தான் இன்னைக்கு சிந்தனையாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நம்ம டிஸ்கஷன் போகலாம். வாழ்க்கை வளமுடன்.